கருப்பில் சாதம் செய்யலாம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட். கருப்பில் அவ்வளோ உடம்புக்கு நல்லது, கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் எடுத்துடும், முடி வளரும். ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு நிறைய வேணும்னா கூட தேஞ்சு வச்சுக்கிட்டு சாப்பாட்டில் ஃபர்ஸ்ட் சாப்பாட்டில் போட்டு 2 புடி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது சிம்மில் வச்சு ஸ்லோவாக வரணும். இது 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. 4-5 காஞ்ச மிளகாய். நல்லா வாசனை வருது பாருங்க. ஸ்லோவில் வச்சு வறுத்தா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரும், எல்லாம் டக்குன்னு கருப்பாயிடும். எடுத்துடலாம். சும்மா கொஞ்சம் சீரகம் போட்டுக்கணும், லேசா வரணும். ஆஃப் பண்ணிட்டு பெருங்காய பொடி போட்டுக்கணும். இந்த சூட்ல இருந்தா போதும். இதுவும் இதுல கைட்டிடுங்க. இந்த பொடிக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. ஒரு பிடி கருப்பில் இது ஒரு 4 பேர் சாப்பிடலாம். நல்லா வறுத்துக்கணும். இப்படி கடாயிலே விட்டுடுங்க, கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்ல இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த ஈரெல்லாம் போயிடும். ஜாரில் போட்டு இப்ப நல்ல நைஸ் பவுடரா அரைச்சு வந்துடலாம். இப்ப இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. கரிப்பில சாதத்துக்கு தாளிச்சிக்கலாம். இப்ப ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போடுங்க. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் வேர்க்கடலை. இது சூடான சாதம், நீங்க ஆரண சாதம் கூட போட்டுக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்ப தேவையான பொடி போட்டுக்கோங்க சாப்பாட்டுல. சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி. இந்த பொடியை நீங்க பாக்ஸ்ல போட்டு வச்சு சாப்பாட்டுக்கு போட்டுக்கணும், சாப்பிடலாம். இல்லைனா அப்படியே கொஞ்சம் தேங்காய் இஞ்சி புளி போட்டு சட்னி மாதிரியும் அரைச்சி வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம். இது நீங்க நிறையவே செஞ்சு ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க.